And the song Bad Blood was about how I drink blood out of my Grammy. A ghost! வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஜீரோன்ற ஒரு படத்தை பற்றி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு இருந்தோம். நான் அதை வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கணும்னு நினச்சேன் இந்த படம். இந்த படம் பார்த்தப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபோர்த்து டைமென்ஷனை பற்றி நான் பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க டைமிங்கில் தான் ஒரு நபர், நம்மளுடைய சப்ஸ்கிரைபரில் ஒரு நபர் வந்து இந்த ஜீரோ மூவி பாருங்க ப்ரோ, இதில் ஏதோ ஒரு மேட்டர் இருக்குது, இது ஏதோ புரிதல் உங்களுக்கு வரும், இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட படத்தை நமக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. பட் ஆனால் இந்த ஜீரோன்ற படம் வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்துச்சு. என்னடா அந்த ஜீரோ, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், பிரெயினை வந்து ஜீரோ அளவரிசையில் கொண்டு போயிட்டோம்னா அனைத்தையுமே அடைஞ்சு விடலாம் அப்படின்றது தெரியும். இதுலேயும் ஜீரோ ஜீரோன்னு சொல்லியிருந்தாங்க. என்ன இந்த கதைக்கும் அவங்க லவ் ஸ்டோரி மாதிரி காட்டுறாங்க, இதுக்கும் ஜீரோக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றது தேர்றதுக்காக இந்த படம் பார்த்தேன். அந்த படம் பார்க்கும்போது தெரியுது ஃபோர்த் டைமென்ஷனை பற்றி பல இடங்களில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த ராணி, நான் சொல்லியிருக்கோம்ல இருக்கனே, அந்த குமரிக்கண்ட ராணி, ஐ மீன் அந்த நாகர்கள் ராணி, அந்த ராணி கதையை வச்சு தான் இங்கே பேசே ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த ஏர்த்தை உருவாகிறதுக்கு முன்னாடி, மனித இனம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவாக்கின இனம் நாகரீனம். அந்த நாகரீனத்தில் முதல் முதல்ல உருவாக்கப்பட்டது ஒரு பெண், அந்த பெண் தான் அந்த நாகராணி. அது இன்று வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் ப்ரோ, இத்தனை லட்சத்துக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க உருவானாங்க, இன்னமும் உருவாகிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. இது வேற ஒரு கண்ணோட்டம். எப்படி இப்போ மனித இனம் வந்து எப்போ உருவாச்சு, ஆதாமியாவான்னு சொல்கிறீங்க, ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம இருக்கோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் வழி வழியாக வந்திருக்குல்ல, நமக்கு அந்த ஆதாம் கதை தெரியுதுல்ல, நமக்கு தெரியுதுல்ல. அதே மாதிரி அந்த நாகர்கள் ராணிக்கு அவங்க வம்சத்துக்கு அவங்க யார் அந்த ஹிஸ்ட்ரி தெரியும். அந்த ரெண்டு இனத்துக்கும் நடக்கிற சண்டை தான் இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகே, இதை தூக்கி ஓரமாக வைப்போம். இப்போ நம்ம ஜீரோ மூவிக்குள்ளே போவோம். அந்த படத்தை பற்றி நிறைய இடங்கள்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இத்தனை படித்தும் கடவுளுக்கு திருப்தி இல்லை, அதனால் தான் உருவத்தை போலவே ஒரு ஆணை உருவாக்கினார். அவன் ஆதாம். அவனுடைய உடம்புலேருந்து ஒரு விலாலும் எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். அவள் ஏவாள். ஆதாமை உருவாக்கின பிறகு அப்புறம் ஏவாளை உருவாக்குனாங்க. ஸோ சிம்பிள், இந்த கதை தானே. ஸோ இந்த கிளிப்ஸை போடுவோமா? சரி, பல பேரும் புரியாதுல்ல, சரி அவங்க பார்த்தா ஆகணும், பாருங்கள். கடவுள் அவங்களுக்கு அவருடைய தோட்டத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அனுபவிக்க முழு சுதந்திரம் கொடுத்துருந்தார். எல்லாத்தையும் படைச்சு வச்சுட்டு, சரி இந்த இடத்த ஏன்டா ஆள போகிறது, நம்ம கடவுள் என இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்கும்போது கடவுள்ன்ற மேலே உட்காந்துக்கிட்டு நம்மளை ஆளை விட்டு அவர் வேடிக்கை பார்க்கறது, ஐ மீன் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு அப்பா இருப்பார்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அப்பா என்ன பண்ணுவார், காசு சம்பாரித்து உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த பணத்தை தன்னோட குடும்பம் என்ஜாய் பண்ணுறதை பார்த்து சந்தோஷப்படுவார். ஸோ பல அப்பாக்கள் பண்ணுறதில்ல, பட் ஆனால் அதான் அப்பாக்களுடைய வேலை தான். அதே மாதிரி நம்மளை உருவாக்கணும், நம்மளுடைய கடவுள் வந்து நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சி உருவாக்கி விட்டுட்டு நம்மளை அதை ஆளை விட்டுட்டு சந்தோஷப்படுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். நீங்கள் பார்க்குறப்போ நார்மலாகவே அதுக்கு தான் புரியும் உங்களுக்கு. இவ்வளோ விஷயத்தை கொடுத்துட்டு ஒரு ட்விஸ்ட் வைக்கணும்ல, கதைன்னா கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கணும், கதைன்னா டேர்னிங் பாயிண்ட் ஒன்று இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்ல. அந்த மாதிரி கடவுள் உருவாக்கிற கதையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுதான் இந்த ஆதாம் தோட்டத்தில் வந்து இந்த ஆப்பிள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆப்பிளாக ஏதோ ஒரு பழமோ, அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழத்தை சாப்பிட சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னேக். இதைத்தான் நாங்கள் சொன்னோம், நாகர்கள்னு நாகர்களை உருவாக்குனாங்க. சரி, அதெல்லாம் நாகர்களே உள்ளே கொண்டு வரணும், இது ஜீரோ படத்தோட கண்டென்ட். ஆனால் அங்கிருந்து ஒரு மரத்தோட பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு கட்டுப்பாடு மட்டும் அவங்களுக்கு விதிச்சார். அந்த பாம்பு தான் வந்து இதை சாப்பிட சொல்லுவோம், அது சாட்டன்னு சொல்கிறாங்க, ஐ மீன் கெட்டது. இதைத்தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம், மனித இனத்துக்கு கெட்டதுன்னா நாகர்கள் தான், அதான் மேட்ரு. சாப்பிட சொல்லும், சாப்பிடுவாங்க, இந்த ஆப்பிள சாப்பிடுவாங்க, சாப்பிட்றனே கடவுளோட சாபத்துக்கு ஆளாகிறாங்க. ரெண்டு பேரும் அவங்கவுங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. ஒரு நாள் சாத்தான் பாம்பு உருவத்தில் வந்து அந்த முதுகு தண்டை பார்த்தீங்களா, நாலு கோடு மாதிரி தான் தெரியும், ஆனால் நடுவில் இருக்க அந்த மூணு கோடியை சேர்த்தீங்கன்னா ஏழு வந்துடும். ஸோ ஏழு என்னன்னு தெரியும், பாம்பு புரியும்னு நினைக்கிறேன், புரியாதவங்களுக்கு சொல்கிறேன், குண்டலினி பாம்பு, அப்புறம் அந்த ஏழு சக்ராஸ், செவன் சக்ராஸ் தெரியும்ல, அந்த கான்செப்ட் தான் இன்டைரக்டாக சொல்கிறாங்களாம். சரி ஓகே, அடுத்து பாருங்க. அந்த பழத்தை சாப்பிட்டா கடவுள் மாதிரி ஞானம் வரும்னு போய் சொல்லி அவங்கள சாப்பிட சொல்லி தூண்டுச்சு. அந்த பழத்தை ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. ஏண்டா பயபக்கியில் அவங்கள கஷ்டப்பட்டு உருவாக்குனா, நீங்கள் இந்த ஆப்பிள சாப்பிடாதீங்கடா, கண்டதை கழுது என்னத்த வேணால் சாப்பிடுங்கடா, அந்த ஆப்பிள சாப்பிடாதீங்கன்னு சொன்னால் அதை கூட கேட்காத குரங்கு சட்டை பிடிச்சவங்க தான். நாம அந்த ஆப்பிளை தின்றுதோம், இந்த கிறுக்கைங்களை பேச்ச கேட்டு அதை தின்னுட்டோம். தின்னதுனால கடவுள் கடுப்பாயிட்டாப்புல, கடுப்பாயிட்டு நீங்கள் சபிக்கப்பட்டிருக்காப்புல, சபிக்கப்பட்டு நீங்கள் பூமிக்கு போகடா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டாப்புல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ நம்ம பூமிக்கு முன்னாடி வேற எங்கேயும் இருந்தோமா, கேள்வி வருதா? அதுதான் கிடையாது, இங்கே தான் இருந்திருக்கோம். அந்த ஆப்பிளை சாப்பிட்டோடனே கடவுளுக்கும் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் கட் ஆகுது, புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நான் கடவுளாக மாற போகிறேன், கடவுளுடைய அந்த ஆற்றலை நம்ம கிரகிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜியை நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஐ மீன் நம்மளை உருவாக்கின வர நம்ம கை விட்டுருவோம். இது எப்படி உங்களுக்கு சொல்கிற சொல்லி புரிய வைக்கலாம்னா, சிம்பிளாக அவன் சொல்கிறேன், அப்பா கஷ்டப்பட்டு குழந்தைங்கள உருவாக்கி வச்சு வளர்த்து வச்சுருப்பாப்பில், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் திமிரு ஆணவம் சேராது சேர்க்கை சேர்ந்துருச்சுன்னா என்ன தெரியுமா ஆகும், வயசாயிருச்சுன்னா அப்பா அம்மா அந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு நான் தான்டா பெரியாள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல,
அந்த கேட்டகரி தான். நம்ம அப்பா வந்து நம்மளை உருவாக்கின கடவுள் நம்ம முதியோர்களை சேர்த்துட்டோம், நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இது காரணம் நம்ம கிடையாது, மனிதர்கள் கிடையாது. அதுக்கு காரணம் அந்த நாகர்கள், அவங்க பண்ணிவிட்ட சூழ்ச்சினால அவங்களுடைய பிடியில் மனிதர்கள் மாட்டினால அந்த உளவியல் ரீதியான ஒரு சிக்கலில் நம்ம அவங்க கூட மாட்டிட்டோம். அவங்களுடைய டிஎன்ஏவை நம்ம கூட கலந்துட்டாங்க. அதுதான் இங்கே மேட்ரு. இப்போ இந்த ஆப்பிள்ன்றது வந்து வெறும் அந்த சாப்பிட்ற ஆப்பிள் கிடையாது, அது டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவும் நம்ம கூட கலந்துட்டாங்க. அதனால தான் நம்ம அவங்க கூட நீங்கள் நாங்கள் கிடையாது, அது அந்த ராயல் பிளட் லைன். அவங்க கலந்துட்டாங்க, அவங்களாம் ஆளுமைக்கு மேலே இருந்தாங்க. ஏன்னா அந்த நாகர்களுக்கு மனிதர்களை விட அட்வான்ஸ் டெக்னாலஜி தெரியும், சிந்திக்கும் ஆற்றல் அதை விட அபரிவிதமாக இருக்கும். ஸோ நம்ம மனிதர்களை ஈக்குவலாக பார்க்கும்போது அவங்களாம் வேற லெவல். நம்ம இப்போ டெக்னாலஜி வச்சுருக்கோம்ல, இதெல்லாம் அப்படி அப்போ வச்சுருந்தாங்க அவங்க ஒரு பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நம்மளோட டெக்னாலஜியில் அவங்க ஒன்றுமே கிடையாது. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, இந்த பூமியை டேரெக்டாக அவங்க வந்து ஆள முடியல, மனிதர்களோட கம்யூனிகேட் பண்ண முடியல. அவங்க அடிச்சு ஆட்டி விட்டுருவாங்க, நீ யாரும் வந்தேறினா ஏ இங்கே வந்து எப்படி அவங்களை ஆள முடியும் சொல்லி அடிச்சு பற்றி விட்டுருவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், மனிதர்களோட கலப்பு பண்ணணும். மனிதர்களோட டிஎன்ஏவையும் நம்மளுடைய பிளட் லைன் அந்த டிஎன்ஏவும் கலந்து விட்டுட்டு அவங்கள பப்பட்டா மேலே வச்சு ஆள வைப்போம். அவங்க ஒரு ராஜ குடும்பமாக ஒரு 10 குடும்பம் 15 குடும்பத்தை உருவாக்கி விட்டு அவங்க மூலியமாக அதை ரூல் பண்ணி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் சண்டை போட்டு, நீ எவனடி நான் அவனடி, ரெண்டு பேர் மேலே இருப்பாங்க. ரெண்டு பேருமே அந்த நாகர்களோட கீழே இருக்க அடிமை தான். இந்த அடிமையை ரெண்டு சண்டை போடுற மாதிரி சீனா போடுங்க. கீழே இருக்க மக்கள்லாம் எது எங்கள் தலைவர் நான் அவங்க தலைவர் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு உருளுங்க. சாக போகிறது நம்ம தான், மனிதர்கள்லாம் சாகுவோம், மேலே இருக்க தலைமையெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. இது காலங்காலமாக நடந்துட்டுருக்கு, தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ இதுதான் நடக்குது. நீங்கள் நம்ம நினச்சிட்ருக்கோம் இவர் இப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டு இருப்ப, அதான் ராயல் பிளட் லைன். அது மனுஷனே முதல் கிடையாது. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன்னாதான் உனக்கு வரலாறுனா என்னென்னு தெரியும். சரி ஓகே, படத்துக்கு போகலாம். இதெல்லாம் பார்த்த கடவுள் கோவத்தில் ரெண்டு பேருக்கும் சாபம் கொடுத்து பூமிக்கு விரட்டினார். இப்போ கடவுள் பூமிக்கு அனுப்பிட்டாப்புல, பூமியில் இப்போ நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். நம்ம கண்டத்துக்கு வந்துட்டாங்க, ஐ மீன் மனிதர்களுடைய நோக்கத்துக்கு வந்துட்டாங்க. அந்த ஆதாமியாக வளர்ந்த கதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இப்போ மனிதர்கள் எப்படி வளர்ந்துட்டுருக்காங்கன்னு காட்டுறக்கா ஒரு கான்செப்ட் வந்துருது. ரெண்டு பேரும் பூமியில் வாழ தொடர்ந்தாங்க, அன்பும் பாசத்தோடும் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தொடங்கி மனித கூட்டம் பெருகி பெருகி பல வருஷம் கழிச்சு நாமெல்லாம் பிறந்தோம். ஸ்டார்டிங் உள்ளெல்லாம் நிறைய கதை உருவாக நமக்கு தேவையில்லை, பாயிண்ட்டுக்கு போயிடும். சாத்தான் அந்த பிரெயினை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொன்னோம்ல, ஃபோர்த் டைமென்ஷன்லேருந்து நம்மளோட பிரெயினை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா, 2D டைமென்ஷனாக என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பென்சில் எடுத்து ஒரு போர்டில் எழுதும் போது கோடு உழுகுது, அவங்க 2D இருக்காங்க, அவங்களால நம்மளை பார்க்க முடியாது. ஆனால் அந்த 2D இருக்க அந்த டிராயிங்ஸை நம்ம பார்க்க முடியும், அதை மாற்ற முடியும். புரியுமா உங்களுக்கு? ஸோ அது 2D. 3D என்ன, நம்ம வந்துட்டு இருக்குது. 4D இருக்கவன் நம்மளை பார்க்க முடியும், நம்ம அவங்கள பார்க்க முடியாது. அதுதான் சாத்தான் பிசாசு கடவுள். புரியுதா உங்களுக்கு கான்செப்ட்? அந்த 4th டைமென்ஷன் இருக்கவங்களுக்கு ஒரு சில ஆக்சஸ் இருக்கு, 3rd டைமென்ஷன் இருக்க நமக்கு ஒரு ஆக்சஸ் இருக்குல்ல, திங்கிங்கு உருவாக்குறது டெக்னாலஜி இதெல்லாம் பண்ணுறோம்ல. அதே மாதிரி 4th டைமென்ஷன் இருக்கவங்களுக்கு ஒரு சில ஆற்றல் இருக்கு, அந்த ஆற்றல் வச்சு நம்ம பிரெயின் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த நாகராணி பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஆக்சஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இது, திருட்டு, கெட்ட எண்ணங்கள், இச்சை ஆசைகள், இந்த கொடூரமான ஒரு வக்ர புத்தி, அவன் மேலே பார்க்க இவன் மேலே பார்க்க கெட்ட எண்ணங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்ட எண்ணங்களை புகுத்து மனிதர்களை ஆட்டி வைக்கிறது. இதுதான் இந்த மேட்டர். இந்த வீடியோவை பாருங்க. பிச்சைக்காரன் நாய், இது அந்த சாதாரண இந்த பொண்ணு நல்லா ஜாலியாக தான் இருக்கும், எல்லாம் பேசிட்டு இருக்கும், ஆனால் ஆற்றல் கிரகிச்சிரும். இது ஏன் மேட்டர்னா, டிஎன்ஏ. ஏன் இங்கே டிஎன்ஏ வருதுன்னா, இதோட அம்மாவுக்கும் இந்த பைத்தியக்காரத்தனை இருந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ, டிஎன்ஏ வழியாக நோய்கள் பரவலை ப்ரோ, அந்த மாதிரி பரவிருக்கும் ப்ரோ. அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன், இது டிஎன்ஏ மூலியமாக பரவாயில்ல, இந்தந்த குடும்பங்களை அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்தந்த குடும்பங்களை மட்டும் தான் பிராணி கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியுச்சுன்னா எங்களுக்கு எல்லாருமே அடிமையாக இருப்போம் ப்ரோ. புரியுதா ப்ரோ? அதான் ப்ரோ வீடியோ பாருங்கள். அவங்க ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களுக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. கலகலான் இருந்தவங்க அமைதியாயிட்டாங்க, திடீர்னு கோவப்படுவாங்க, பயப்படுவாங்க, ஏதோ உருவம் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதோ சத்தம் கேட்கும். நாளாக நாளாக பைத்தியம் ரொம்ப முத்தி போச்சு. அவங்க கர்ப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொன்னாங்க. அவங்க அம்மா ஏதோ ஒரு இடத்துல பல காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கலப்பில் உருவான ஒரு ஆட்கள் போல அவங்க டிஎன்ஏ ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிருச்சு அந்த ராணினால. அதனால பைத்தியம் மாதிரி அவங்களுக்கு சவுண்ட்ஸ் கேட்கும், வேற ஏதாவது விஷயங்கள் கேட்கும். 4 டைமென்ஷன்ஸ்க்குள்ள மனிதன் நுழைய ஆரம்பிச்சிட்டானாலே இந்த ஃப்ரீக்வன்சின்னு ஒன்று இருக்குது, பார்க்குற விஷயங்கள் ஒரு சில அலைவரிசைகளை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், ஒரு சில அலைவரிசைகளை மட்டும்தான் கேட்க முடியும். ஆனால் 4th டைமென்ஷன் போயிட்டேன்னா இங்கே இருக்கிறத எல்லாத்த விட அட்வான்ஸாக அங்கே இருக்கும். அந்த காது கேட்குற சவுண்ட்ஸு, பார்க்குற விஷன்ஸ், அதுதான் பேய், பிசாசு, மாயை, லூசு, பைத்தியம். காதில் ஏதோ சவுண்டு கேட்குது, எங்களுக்குலாம் கேட்கல, உனக்கு மட்டும் கேட்குது அப்படின்ற வரப்போ என்ன ஆகும்னா, நீ பைத்தியம் ஆயிருவே. அதுதான் மேட்ரு. அதுதான் அந்த பொண்ணும் ஆயிருக்காங்க, ஐ மீன் அந்த அம்மாவும் ஆயிருக்காங்க. அவங்க வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கிறது தான் இந்த ஹீரோயின். எப்படி இருந்துச்சு திருடும் போது? அவங்க அம்மா எப்படி தெரியுமா கான்டெக்ட் பண்ணுறாங்க? தூங்கும் போது என்ன நடக்குது, நீங்கள் தூங்கிடுவீங்க, அவங்க பிரெயின் ஆக்டிவேட்டாக தானே இருக்கும். ஸோ அந்த பிரெயினுக்குள்ளே வரது தான் கனவு. அங்கே ஆக்சஸ் பண்ணி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தூண்டி விடுறாங்க அந்த கெட்ட எண்ணங்களில். ப்ரோ அவங்க அம்மா எப்படி ப்ரோ திருட்டு சொல்லுவாங்க? அதான் ப்ரோ நானும் சொல்கிறேன், அவங்க அம்மா சொல்ல ப்ரோ, அவங்க அம்மா ரூபத்தில் அந்த நாகராணி சொல்லுது ப்ரோ. அந்த
லலித் அந்த முத உருவாக்கம்ன்ற கடவுள் அந்த லாஸ்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க கிளைமேக்ஸில் தான் அதை ரிவீல் பண்ணியிருக்காங்க, நம்மளும் கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுவோம். அவங்க அம்மா உருவத்தில் அந்த கெட்ட எண்ணம் வந்து அம்மா உருவத்தில் உட்காந்துட்டு இதை தப்பு செய்ய சொல்லுது, அதான் இங்கே நடக்குது, திருடு, அது நல்லா இருக்கா எக்ஸ்பீரியன்ஸு பண்ணு அப்படின்னு கெட்ட எண்ணங்கள். கோயிலுக்கு போனால் எதை வேணால் காட்டலாம், முருகனை கும்புற மாதிரி காட்டலாம், இல்லை கிருஷ்ணனை கும்புற மாதிரி காட்டலாம், இவங்க யாரை கும்புற மாதிரி காட்டுறாங்க பார்த்துட்டிங்களா, என்ன கண்டென்ட் பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கோம், அவங்க நம்மளுக்கு புரியாதுன்னு நினச்சிட்டு என்ன வச்சுருக்காங்க பாருங்கள். நாகராணியை கும்பிட்றாங்க, நாகதேவதையை கும்பிட்றாங்க, புரியுதா என்ன சொல்ல வரோன்னு? புரியுதா? புரிஞ்சவன் விஸ்தான். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த நாகம் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்துடும். ஐ மீன் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அவங்களுக்குள்ளே போகிறாங்கல்ல, எப்படி பிரெயினை நீங்கள் ஆக்சஸ் பண்ண விடுறீங்களோ, அந்த ஃபோர்த் டைமென்ஷன் இருக்கவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண கொடுக்குறீங்களோ, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆளுமே உங்கள் பிரெயினுக்குள்ளே வந்துடும். நிறைய விஷயங்கள் உங்களை ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. ஐ மீன் அவங்க ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ஆட்டி வைக்கிற பொம்மையாக மாறிடுவீங்க. அதனால் உங்களுக்கு உள்ளவியல் ரீதியாக ரெடி பண்ணுறதுக்காக அந்த பாம்பு வர மாதிரியும் பயம் கொடுத்துற மாதிரியும் ஃபுல்லாக அவங்கள பயம்ன்ற ஒரு உணர்வு தான் அந்த கெட்ட விஷயங்கள் உள்ளே வரதுக்கான காரணம். நீங்கள் தைரியமாக இருந்துட்டீங்கன்னா உங்களை கிட்டே நெருங்கவே முடியாது. ஸோ நீங்கள் பயப்படும் போது அது உள்ளே நொறுங்கிடும். பாம்பை வச்சு பயமுறுத்தி இந்த மாதிரி நாங்கள் அப்படி வந்து நிற்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த டைமிங்கில் அந்த ஹீரோ பார்ப்பான், என்ன இந்த இடத்துல ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும். அப்போ கேட்கும் போது என்ன அவர் சொல்லுவார்னா, இங்கே ஒரு பாம்பு இருக்க மாதிரி இருக்கும் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும்போது, யாரா பைத்தியம் பொம்மை லேட்டாக தான் சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாப்ல. நம்ம காதலிக்கு ஒரு அவங்க அம்மாவுக்கு இருந்த நோய் வந்திருக்கும் போல, சரி இப்போ நம்ம தெரியலன்னு சொல்லிட்டோம்னா அவள் பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியுதுன்னு சொல்லுவான். தெரியுதுன்னு சொல்லணும் எங்கேன்னு கேட்பா, காட்டுற திசையை மட்டும் பாருங்க. எனக்கும் பாம்பு தெரியுது. எங்கே? அவள் காலில் உரைச்சிட்டு அது வெளியே போயிடுச்சு. ஆனால் அவன் எங்கே காட்டுவான்னா, அவன் எங்கே முதல் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த இடத்த காட்டுவான். அப்போ அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு தெரியல நமக்காக சமாளிக்கிறான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுவான். அடுத்த சீன் பாருங்கள். காதில் சவுண்டு கேட்கும். மெடிடேட் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும், நான் பண்ணுறேன்ப்பா எனக்கு தெரியும். ஒரு சில ஃப்ரீக்குவன்சியில் ஒரு சில சவுண்ட்ஸ் கேட்கும். அதை நீங்கள் பெருசாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா குழப்பி விட்டுறோம். நம்மளால் அதை கவனிக்கிறதுல கன்சிடர் பண்ணுறதுல யாராவது போகாட்டு போயிடுவேன். ஏன்னா அடுத்தடுத்த லெவல் போகணும்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேயே மூழ்கிடுவீங்க. ஸோ அதை கவனிக்கக்கூடாது. அப்படி விஷயம் நடக்கும்ன்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இதில் காட்டப்படுறது என்ன நம்ம சொல்கிறாங்க, ஃபோர் டைமென்ஷனை ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சு பண்ணாதான் நீங்கள் அங்கே ஆளுமை ஆக முடியும். அது தெரியாமல் எதர்ச்சியாக ஏதோ ஒரு ரூபத்தில் ஆக்சஸ் ஆயிடுச்சுன்னா பைத்தியமாக தான் ஆவீங்க. ஏன்னா அது என்னன்னே தெரியாதுன்றப்போ யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அவனுக்கும் அதை பற்றி தெரியவே தெரியாது. அப்போ நீங்களே பைத்தியம் சொல்லி உங்களை சங்கிலில் கட்டி வச்சுருவாங்க. இதான் நடக்கும் இங்கேயும், இந்த பொண்ணையும் பைத்தியம் மாதிரி தான் பார்ப்பாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா காதில் சவுண்டு இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மூளை வந்து விக்ஸ் ஆகி அந்த கத்திரிக்கோளை வச்சு காதில் சுருக போயிடும். அப்போ அந்தளவுக்கு அது இரிட்டேட் ஆகிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுன்னா கட்டுப்படுத்தணும், கட்டுப்படுத்தி அந்த சவுண்டு அப்படியே உணர ஆரம்பிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை மாற்றிக்கிட்டோம்னா அதை ஆக்சஸ் பண்ணலாம். ஃபோர்த் டைமென்ஷன் என்ன, 14th டைமென்ஷன் வரை போய் நம்ம காட் சமாறுவோம். அது பண்ண தெரியாதனால தான் பைத்தியம் மாறாங்க. இதான் மேட்ரு. ரியா, ஏன் அங்கேயே இருக்க? ஏன் கிட்ட வா, இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கலாம். அங்க உனக்கு நீ யார் இருக்கா, இங்க வா பிரியா, உங்க அம்மா கூட சந்தோஷமா இருக்கலாம். அவங்க அம்மா இந்த டைமிங்ல உள்ள இறங்குறாங்க. ஐ மீன் அந்த லிலித் வந்து உள்ள வந்து இவளை ஆக்சஸ் பண்ண பாக்குது. காட்டுற சீக்வன்ஸ் பாருங்க, ஒன்னையே காட்டுவாங்க. எனக்கு அம்மா வேண்டாம். இந்த ஷாட்டோட அந்த பொண்ணு அவ்வளவுதான், அவங்க கூட கனெக்ட் ஆயிருச்சு. ஐ மீன் அடிமை ஆயிருச்சு, இப்படியே ரோபோ மாதிரி ஆயிருவா, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருப்பா. அவ சுயத்தை இழந்துருவா இந்த டைமிங்ல இருந்து. அதுக்கப்புறம் கதை நமக்கு வேணாம். இன்னொரு முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கு, அந்த கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். பூனை நாய்க்கெல்லாம் பேய் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என் கண்ணுக்கும் ஆத்மா தெரியும். அந்த ஃபோர்த் டைமென்ஷனை இயற்கையாகவோ இல்லை மெடிடேட் பண்ணி எதையோ பண்ணி ஒரு நபர் ஆக்சஸ் பண்ணியிருப்பார். அவர் இறந்த மனைவியை பார்ப்பாப்புல அவரால் ஆத்மாவை பார்க்க முடியும் அப்படின்றது தான் ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் தான் கடைசி அந்த பேய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, அந்த இந்த லிலித் இந்த மேட்டரில் நடக்கிற ப்ராப்ளத்தில் ஹீரோ கூட இருந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பார். இந்த கேரக்டர் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஆள். இவங்க தான் அந்த ஃபோர்த் டைமென்ஷனை கரெக்டாக ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ணி அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கவங்க.
அப்போ அவர் வந்து பேய் பிசாசு மாந்திரிங்க அந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஒருத்தவங்க வீட்டில் வந்து சேலை அப்புறம் முடி மோதிரம் அந்த மாதிரிலாம் இருக்கு, ஏதோ என் வீட்டுக்கு என்ன தவிர வேறு யாருமே இல்லை, ஆனால் இது என்னோட பொருளே கிடையாது, இப்படி பொருட்கள்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் என்னன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இவரை கூட்டி வந்திருக்கு. அவங்க ஒரு இன்னசென்டான ஒரு கேர்ள் போல அவங்க வந்து பேய் பிசாசு நினைச்சிட்டு இவரை கூட்டி வந்துருவாங்க. ஆனால் இவர் கண்டுபிடிச்சிருவாப்ல, கடவுள் இருக்காரு அவரு உங்க வாழ்க்கையை செம்மையாக்கிடுவாரு சரி பண்ணிடுவாருன்னு சொல்லி அப்பாவி ஜனங்களை ஏமாத்திரியே, இதெல்லாம் ஒரு பொழப்பா கண்டுபிடிச்சவாரு. அந்த பொண்ணோட கணவர் வந்து கம்யூனிஸ்ட் தத்துவவாதி, இந்த பேய் பிசாசு அப்புறம் கடவுள் நம்பிக்கை இதெல்லாம் இல்லாதவர், கம்யூனிஸ்ட் தத்துவவாதி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ யாரா இது இதை போய் சொல்லி ஏமாத்தி வந்து மக்கள்கிட்ட காசை பறிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்ல. நீ என்ன மனுஷனுக்கு பிறந்தியா இல்லை நாய்க்கு பிறந்தியா? சும்மா இல்லை பைத்தியக்காரி, உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறனால தான் இவனை மாதிரி ஆளுங்க ஏமாத்தி தெரியறாங்க. நாய்க்கு பிறந்தியா இல்லை மனுஷனுக்கு பிறந்தியா கேட்குறாப்ல. ஏன்னா அந்த நாய்களுக்கு வந்து அந்த ஃபோர்த் டைமென்ஷனில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தெரியும், அங்கேருந்து வந்துட்டு போகிறவங்கள பற்றிலாம் தெரியும். அதுக்கு தான் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கோம், இந்த டாக்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க, நாட்டு நகர் நாய்கள் இதெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா சொன்ன முடியல. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். அந்த நாய்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன்னா இப்போ புரியுதா, நாய்கள் ஏன் அந்த அழிவு வேலை பார்க்குறாங்கன்னு. ஏன்னா ராணி வந்துட்டு போகிறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அது வந்துச்சுனாலே கண்டுபிடிச்சிரும். நீங்கள் ரோட்டில் போகிறப்ப பார்த்துருப்பீங்க, உங்கள் ஏரியா நாயாக தான் இருக்கும், ரொம்ப நாள் நீங்கள் பார்க்கும்போது வாழாட்டி இருக்கும், நீங்கள் பிஸ்கெட்லாம் கூட போட்டிருப்பீங்க, அப்போலாம் ஒன்றும் செஞ்சிருக்காது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ரோட்டில் நடந்து போகும்போது இதே நாய் உங்களை கூட வாழாடிட்டு வந்த நாய் உங்களை பார்த்து குலைக்கும், கடிக்க ஒரு மாதிரி மிரட்டும். இது வந்து உங்களை பார்த்து கிடையாது, உங்களை பார்த்து அதை குலைக்கலை, உங்களை ஆக்சஸ் பண்ண அந்த ராணியோட ஆற்றல் உங்கள் உடம்பை சுற்றி அந்த ஆறாவாக அது இருக்கும். அது அந்த நாய்களுக்கு தெரிஞ்சனால தான், என்னடா இது நம்மால் கிடையாது இவருக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு அந்த உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை பார்த்து தான் குலைக்க ஆரம்பிக்கும். இதான் மேட்ரு. சரி ஓகே, இந்த விஷயமா கோயிலில் போய் கேட்டதுக்கு இவர் தான் பார்க்க சொன்னாங்க. நான் சாமி இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கோயில் குளம்னு சொல்லிட்டு இருக்கேன், சீக்கிரமாக காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. கோயிலுக்கு போய் கேட்டிருக்காங்க என்ன மேட்ரு, இந்த மாதிரி விஷயத்துக்கு யாரை போய் கன்சல்ட் பண்ணலாம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து இவரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, இந்த கண்ணாடி போட்ட நபரை ரெஃபர் பண்ணியிருக்காங்க, அதனால் கூட்டி வந்து இந்த விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்பார், அந்த கேள்வி கவனிங்களேன், நடக்கிற அநியாயங்களை பார்த்தா கடவுள் இருக்கிற மாதிரியே தெரியுது. நம்ம தப்பு செஞ்சால் அது ஏன்னு கேட்க, கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க பண்ணுற கொடுமைகளால் தான் இந்த உலகம் இப்படி இருக்கு. அவர் என்ன கேட்குறாருன்னா, கம்யூனிஸ்ட் தத்துவவாதி இல்லை, புக்கை கையில் வச்சுட்டு காட்டி கொடுத்துருக்காங்க, யாரை சொல்கிறேன்னு தெரியுது இல்லை, அந்த கருப்பு சிகப்பு அவங்கள தான் காட்டுறது. இது ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, பின்னாடி இருக்க அந்த ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பாருங்க, அது யாருன்னு தெரியும். சரி ஓகே, நம்ம பண்ணுற தவிர யாரும் பார்க்க போகிறது இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் தான் பார்ப்பான், அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம என்ன வேணால் பண்ணலாம். தப்பு செஞ்சால் உங்களை யாரும் கேட்க முடியாதுன்னு தானே, உங்கள் வைஃப் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற பொண்ணுங்களை கூட்டிக்கிட்டு வந்து அப்படி நினைக்கிறவங்க கூட்டத்தினால தான் இந்த உலகம் இப்படி இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருப்பாப்ல. அடுத்த லைன்ல அவர் மேலே ஏறும்போது பின்னாடி இருக்க அந்த ஷார்ட்டை பாருங்க, உங்களுக்கு இது புரியும் அவர் என்ன தத்துவத்தில் பேசுறாருன்னு. உங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ரம்யாவோடது, நைஸ் அண்ட் டால், திஸ் டால், வெரி குட் லுக்கிங் கேர்ள். பின்னாடி பாத்தீங்களா இருந்த போட்டோ யாருன்னு. ஸோ அப்போ இவர் பேசுறதுல தப்பு இல்லை. அவர் அந்த டேபிள் ஆடுறதை முதற்கொண்டு சொல்லுவாப்ல, எதுக்காக அந்த டேபிள் ஆடிச்சு, அவங்க மச்சினிச்சு ஐ மீன் அந்த ஒய்ஃபோட மச்சினிச்சு அவங்க தங்கச்சியை முதற்கொண்டு வீட்டுக்கு கூட்டிருந்து ஒரு கில்மா பார்த்துருக்காரு. இவர் தான் அந்த புரட்சி பகலவர்கள். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, இவங்களும் தான் கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, தெரிஞ்சுக்கணும் மக்களே. இது தெரியாமல் உங்கள் மனைவி அந்த முடியும் மோதிரத்தையும் பார்த்து வீட்டில் பேய் இருக்குன்னு நினச்சிட்டாங்க. அவங்க பாவம் இன்னசென்ட், இந்த மாதிரி கழுசறைகளுக்கு தான் இந்த மாதிரி இன்னசென்ட்டான ஒய்ஃப் அமைகிறாங்க. என்ன பண்ணுறது, என் ஹஸ்பண்ட் பேசினது எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க, அவர் கடுமையாக பேசுவாரே தவிர ரொம்ப நல்லவர். இட்ஸ் ஓகே, நான் எதுவும் தப்பாக நினைக்க மாட்டேன். ஓகே, இந்த லிலித்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும், அதை வந்து நம்ம ஒன்றா சொன்னால் புரியாது, அது வந்து அந்த படத்துலேயே கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அந்த கிளிப்ஸே ஃபுல்லாக போட்டுறேன், அந்த கிளிப்பை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது வரைக்கும் நான் சொன்னதையும் இதோட கனெக்ட் பண்ணி அந்த லிலித் அப்படின்ற கேரக்டரை நீங்கள் நாகராணி அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் சொல்ல வர விஷயங்கள் ஈஸியாக கன்வே ஆகும். மக்களே, அந்த ஜீரோ படத்தோட மூவி கிளிப்பை போடுறது தான் இங்கே பிளானு. அந்த மூவி கிளிப்பை போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தேன், காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. ஸோ வேணாம், அது வந்து நிறைய டைம் டிங்கரிங் பண்ணியும் பார்த்தேன், என்ன பண்ணாலும் காப்பிரைட் கொடுத்துட்டானுங்க. ஏன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே வந்தனால காப்பிரைட் கொடுத்துட்டானுங்க. ஸோ 1:42-1:53 வரைக்கும் வீடியோ கிளிப்பை பாருங்கள். அந்த படத்தோட ஃபுல் மூவி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும், ஏன்னா இந்த விஷயத்தை வந்து இன்றைக்கி தான் நான் பண்ணுறேன், வீடியோ எடுனே பண்ணி முடிச்சிட்டேன். பட் நான் இந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. ஜனனி அக்கான்ற ஒருத்தவங்க வந்து நமக்கு டெலகிராம் குரூப்பில் இருந்து நமக்கு டிஸ்பிளே உடஞ்சிருச்சுன்னு சொன்னோம்னு அவங்களே வாலண்டியராக வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அன்புக்கும் அவங்களுடைய சப்போர்ட்டிங்க்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் தம்பியாக நினச்சி உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணால் என்கிட்ட கேளுங்கன்னு சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தை எனக்கு எமோஷனலாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா என் கூட சுற்றுறவங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் என்ன மதிக்கல, நான் பண்ணுறது என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் மக்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் காசு சம்பாதிக்கியா, நீ பண்ணுற வேலை மூலமாக காசு வருமா, அதை மட்டும்தான் அவங்க கேட்குறாங்களே தவிர
மற்றபடி நீ என்ன பண்ணுற இது பண்ணுற இதனால என்ன விளைவுகள் வரும், ஃப்யூச்சரில் என்ன பிளானிங் இருக்குது, இதெல்லாம் என்ன நடக்குது, உலகத்தில் நடக்கிற பிரச்சனை எதுவுமே அவனுக்கு தெரியல. அவங்க ஒரு ரொட்டீன் சர்க்கிளில் இருக்காங்க. காசு சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும், சாப்பிடணும், திங்கணும், தூங்கணும், இப்படி தான் இருக்காங்க. நான் இதை விட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும், இது எல்லாருமே நல்ல வழியாக வாழணும், இவங்க அடிமை சங்கிலிருந்து வெளியே வரணுன்றக்காக நான் என்னோடய லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எங்கள் வீட்டில் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் நேரத்துக்கு நான் எங்கேயோ போயிருப்பேன். எங்கள் வீட்டில் யாருமே புரிஞ்சுக்கல, ஒரு பர்சனை தவிர. அப்புறம் வெளியே இருக்க யாருனே தெரியாத பர்சன்ஸ் தான் என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நான் பண்ணுற வேலைக்கு கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு அவங்களெல்லாம் நடத்துக்கிறேன். ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். பார்த்தீங்களா இந்த சாபம், அது என்ன சாபம்னு தெரியுதா? எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்து ஒரு மைக்ரேட் ஆக முடியாது. அந்த அளவுக்காகத்தான் மனுஷ உடம்பில் கலப்பு பண்ணி இவங்களை பெற்று போட்டு அவங்க ராயல் பிரீட்லாம் உருவாக்கி அவங்களுடைய டிஎன்ஏவை இன்ன வரைக்கும் பாதுகாத்து வச்சுட்ருக்காங்க. புரியுதா உங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு? ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்கன்னா அதில் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த நாகர்களை பற்றி கேட்பாங்கல்ல, அதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு மேட்ரு, அந்த நாகர்களை பற்றி ஒருத்தர் இன்னும் டீட்டெயிலாக போட்டிருக்காரு, அந்த பள்ளியை வழிபட்டது இதை பற்றிலாம் ஒரு வீடியோ ஒன்று ஒருத்தர் போட்டிருந்தாரு. அந்த வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள், இன்னும் கிளியராக புரியும் நான் சொன்ன விஷயங்களோட. அவர் கொஞ்சம் டீட்டெயிலாக ரொம்ப பாமர மக்களும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. You want the truth? The world is controlled by shadowy elites and shape-shifting lizard people. Mark Zuckerberg.